வேளாண்மை துறை முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் சிஎம் MKMKS இந்த நிதிநிலை அறிக்கையில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற புதிய திட்டத்தினை இப்பேரவையில் அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். வேளாண்மைக்கு மண்டே ஆதாரம், பயிர் வளர்ச்சிக்கு அடிப்படை மண், பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கிடைக்கக்கூடிய வடிவில் அளிப்பதும் மண்தான். பயிர்களின் வளர்ச்சியில் மண்ணின் வளத்தை சார்ந்தே அமைகிறது. இதைத்தான் சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அங்கு என்னும் குறுந்தொகை பாடல். மண் வளம் செழிப்பாக இருந்தால்தான் மரங்களில் பெரிய பலாப்பழங்கள் காய்த்து தொங்கின என்று கூறியுள்ளது. பண்டைய காலத்தில் காடுகளை தேவைக்கேற்ப அழித்து வேளாண்மை செய்த போது நாளளவில் உற்பத்தி குறைந்தது. அது மண்வளம் குன்றியதால் ஏற்பட்டதை உணர்ந்து நம் மூத்த குடிகள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து வேளாண்மை செய்தனர் என்பதை அறிய முடிகிறது. பின்னர் எருவிடுதலின் மூலம் மண் வளத்தை கூட்டலாம் என்பதை கவை கதிர் வரகின் அவைப்புறு வாக்கல் தாதெரு மருகில் போதோடு பொதுவிலிய என்று புறநானூறு கூறுவதிலிருந்து அறியலாம். தற்போதுள்ள தொழில்முறை வேளாண்மையில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துக்களை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது. இது தவிர உற்பத்தி அதிகரிப்பிற்கென அதிக அளவில் ரசாயன உரங்கள் களைக்கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணீர்கள் எண்ணிக்கை குறைந்து மண் வளமும் நலமும் குன்றியுள்ளன. நிலங்கள் பாழ்பட்டு அதிக அளவில் கலர் உவர் அமில நிலங்களாக மாறியுள்ளன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் மல்லடான மண்ணைத்தான் நம் எதிர்கால தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் எனும் நிலை ஏற்படும். வேதிப்பொருட்களின் எச்சமில்லாத வேளாண் விளைபொருட்களே நமக்கு நல்லுணவு அருமருந்து. நல்ல உணவே உடல் நலம் காக்கும், அதுவே மக்களுக்கு நல்வாழ்வு தரும் என்பதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மண் வளத்தை பேணி காக்கவும் மக்கள் நலன் காக்க விதமான உயிர்ம வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண் செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் பெரும் திட்டம் ஒன்றை தீட்ட பணித்தார்கள். இதுக்கென முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்ற புதிய திட்டம் 2024-25 22 இனங்களுடன் 26 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். மண்ணில் கரிம கார்பன் உள்ளிட்ட அனைத்து சத்துக்களும் சரி விகிதத்தில் இருந்தால் மட்டுமே நுண்ணுயிர்கள் பல்கி பெருகி பயிர்களுக்கு ஊட்டச்சத்துகள் எளிதாக கிடைக்கப்பெற்று மகசூல் அதிகரிக்கும். எனவே பசுந்தால் உர உபயோகத்தினை விவசாயிகளிடையே ஊக்குவித்து மண் வளம் காக்கும் வகையில் ஆயக்கட்டை இரவை பாசன பகுதியில் முதற்கட்டமாக 2024-25 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தால் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதனால் தமிழ்நாட்டிலுள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும் விளையும் நிலத்திற்கு எரியிடாவிட்டால் வயல் விளைச்சலை மறுத்துவிடும் என்று புறநானூறு பகிர்கிறது. மேலி செல்வம் குறைந்து வரும் நிலையில் மாட்டு சாணத்தோடு வேளாண் கழிவுகளையும் மக்கள் செய்து கிடைக்கும் மண்புழு உரம் முக்கியத்துவம் பெறுகிறது. மண்புழு உரம் பலமான ஊட்டச்சத்துக்களை வழங்குவதோடு மட்டுமின்றி மண்ணின் தன்மையும் மேம்படுத்துகிறது. எனவே மண்புழு உரம் தயாரித்து மண் வளத்தை மேம்படுத்திட ஒரு விவசாயிக்கு 2 மண்புழு உரப்படுக்கைகள் வீதம் 10,000 விவசாயிகளுக்கு வழங்கிட 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும்.